ஆமா ப்ரோ, இப்போ இன்னொரு 10 மணிக்கு கொண்டாடுவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா காலங்காத்தாலயா நானும் குளிச்சுட்டு வந்து என் தலைவனை திருப்பி பார்க்கணும், வேற தரிசனம் பார்த்துட்டு வந்துடுறேன் கண்டிப்பா. ப்ரோ 5 நேஷனல் அவார்டு ப்ரோ, கண்டிப்பா இன்னும் சந்தோஷமா இருக்கிறேன் ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா ப்ரோ, வாடி வாசல இன்னொன்று இது வேற வெயிட் பண்றோம், அதுவும் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேற லெவலில் கொண்டாடுவோம் ஓகேங்களா? வேற லெவலு அண்ணன் கொஞ்சம் வந்து எல்லாரும் மீட்டப் பண்ணா நல்லா இருக்கும், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ. இன்னைக்கு வந்து தேசிய விருது நாயனாவும் ஆகிட்டாரு, இதுக்கு மேலே வந்து ஆஸ்கார் விருது தான் அவர் வாங்கணும், சீக்கிரமாக வாங்கிட்டு வர. அது கூட அடுத்த படத்துக்கு ஜெய்மி அது கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. புரியல, அவர் பிறந்த நாளைக்கு முன்னாடி வந்து பெரிய கிஃப்ட், அது வந்து இறைவன நான் வேண்டிக்கிறேன். நைட்டெல்லாம் என்னால் தூங்கவே முடியல, அந்த அளவுக்கு நான் எப்படி சொல்கிறது தெரில, வேற லெவலில் உண்மையிலே வேற லெவல். நான் 22 வருஷமா சூர்யா ஃபேன், நேருக்கு நேர்லேருந்து ஃபஸ்ட்டு நேருக்கு நேர்லேருந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போனேன், அதுக்கப்புறம் அவர் தான் எல்லாமே எனக்கு. என் பிள்ளைங்க கூட சூர்யா ஃபேன் தான், எனக்கு 4 பசங்களும் சூர்யா ஃபேன் தான். அவர் நல்லா இருக்கணும், கடவுள் வந்து அவரை பயங்கரமாக இன்னும் மேலே தூக்கிட்டு போகணும். நல்லா இருந்துச்சு தியேட்டரில் ஃபஸ்ட் டைம் நேஷனல் அவார்ட் படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நேஷனல் அவார்டு வாங்கும் போது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ப்ரௌடா இருக்கு, சூர்யா ஃபேன் தான். ஹாப்பி பர்த்டே சூர்யா. ப்ரோ ஓடிட்ல பார்க்குற சீன்ல பார்க்க வித்தியாசமா தான் இருக்கு, அதை தேடி வந்து பார்க்குறோம். சூர்யா சார் பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னா இந்த படம் இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு, அதனால இன்ஸ்பிரேஷன் மடி ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு ஒரு ஆசை, அதனால தான். 5 நேஷனல் அவார்டுங்கிறது கம்மி, இன்னும் நிறைய கொடுக்கலாம், ஆனால் 5 கிடைச்சி 5 தான் கிடைச்சிருக்கு, இன்னும் நல்லா இருக்கு, குட். நேற்று 5 தேசிய விருது இந்த படத்துக்கு, நேற்று விருது அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஃபுல் வெறித்தனம் தான் வரும். ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வாங்கியாச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்துக்கு 5 அவார்டு வாங்கியிருக்கோம். ஸோ தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தேட்டர் ரிலீஸ் பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன், நல்லாயிருக்கும். ரொம்ப அதான் சூர்யா சார் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அன்பான ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், அதான் தரமாக இருக்கு. படம் வந்துச்சுன்னா வேற லெவல் போயிட்டு இருக்கும் ப்ரோ, கேஜிஎஃப் இதாக சூர்யா போட்டு தான் ப்ரோ. வேற நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க இன்னைக்கு சூர்யா சார் பர்த்டே, எந்த அளவுக்கு அவார்டு சூர்யா பத்திரிக்கை இன்னைக்கு தான் ப்ரோ தரமாக இருக்குது. சூர்யா 5 ஆஸ்கர் அவார்டு சூர்யா போட்டு வேற லெவலு ப்ரோ, வேற லெவலு. படம் பார்த்த படம் தான், பிளாக் பஸ்டரான படம் தான், அது கிஃப்ட்டு தான், ரொம்ப வர்த்தாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதுவும் நேஷனல் அவார்டு வாங்கி இப்போ பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இல்லை இது மட்டும் இல்லை, ஜெய்பீம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஜெய்பீம் சூர்யா போட்டு. ஸோ வந்து யார் யார் பார்க்கணும் ஆசைப்படுறவங்களோ வந்து இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ வந்து நல்லா இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. தேட்டர் ஓடிடி விட தேட்டரில் பார்க்குறது ஒரு தனி ஃபீல். ஸோ நல்லா இருந்தது. ஹாப்பி பர்த்டே நான் சூர்யா தான். பாக்குறப்போ அந்த ஃபீல் இருக்குமா நினைச்சோம், ஆனா ஒரு வருஷம் நான் செம்மையா இருந்தது. ஹாப்பி பர்த்டே சூர்யா அண்ணா. இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தேவையில்ல ப்ரோ, ஃபேன்ஸ்க்கு நல்ல ஒரு பர்த்டே கிஃப்ட்டு, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்தது பார்க்கணுன்ட்டு, அதை பார்த்துட்டோம். தேங்க்ஸ். இந்த மாதிரி எந்த கிஃப்ட்டும் வந்துட முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்க முடியாத பர்த்டே வரும். ஆ கண்டிப்பாக இந்த வருஷம் மறக்க முடியாத பர்த்டே தான். ஓடிடியில் வந்து இந்த படம் ரீரிலீஸ் ஆகி பெரிய இதாக இருக்குது. எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் தேட்டரில். தரமாக இருந்துச்சுண்ணா, ரொம்ப நாள் வெயிட்டிங் நான் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு இப்போ பார்த்தாச்சு, வேற மாதிரி இருந்துச்சு, சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் இத்தனைக்கும் நேஷனல் அவார்டு வர வாங்கிருச்சு, இதுக்கு மேலே என்னென்ன வேணும்? நான் பெரிய கிஃப்ட் தான் இது. எல்லாத்தையும் நம்ம ஓடிடியில் ஒரு சில டைலாக்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, செம்ம கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துச்சுண்ணா படம். கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஈவினிங் வாடி வாசல் கிளிம்ஸ்லாம் வர வருது, இன்னும் தரமாக இருக்கும் அது. அப்புறம் வெயிட் பண்ணியிருந்தோம், வெயிட் பண்ணதே இன்னும் கிடச்சிது, அதுவும் பர்த்டே ட்ரீட் ஆகுமா, நேஷனல் அவார்டோட இது கிடச்சிருக்கு, ரொம்ப இதுவாக இருக்கு ப்ரோ. சூர்யா சார் பெஸ்ட் கிஃப்ட்டாக இருக்கும் ப்ரோ, சூர்யா சாருக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்ட்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் அவார்டு, இனிமேல் லைனாக வந்துகிட்டே இருக்கும், இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான் இது அவருக்கு, இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் லைன் அப்லாம் செம்மையாக இருக்குது அவரோட லைன் அப்லாம். ஃபேன்ஸாக உங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கும்போது அந்த படம் வாங்கும்போது எப்படி இருக்கும் ப்ரோ? ஜஸ்ட் இப்போ ஒரு படம் பார்க்குறதுக்கே அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அவர் நேஷனல் அவார்டு ஃபஸ்ட்டு நேஷனல் அவார்டு வாங்கும்போது நான் லைவாக பார்க்கும்போது அப்படி இருந்தது.
கிஃப்ட்டோட பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நேற்று நேஷனல் அவார்டு அஞ்சு நேஷனல் அவார்டு சூர்யா சார் பர்த்டே, அவருக்கு எந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டாக இருக்கும்? அதான் ப்ரோ, நேஷனல் அவார்டு ஒரு கிஃப்ட்டு தானே. சூர்யா என்ன வாங்கினது ஃபேன்ஸாக உங்களுக்கு எப்படி போச்சு? நேஷனல் அவார்டு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், எப்படி கொடுத்து தான் ஆகணும். அவ்வளோ பெரிய ஆக்டர், நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி கச்சிதான் வந்துச்சு. ஓடிடியில் பார்த்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதான் ஃபேன்ஸோட பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. செகண்ட் டே பார்க்குற மாதிரி, செகண்ட் ஓட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. சிறப்பாக இருக்குது, தரமான ஸ்டைலு. பர்த்டே அன்னைக்கு வராத ஓடிடி வராத படத்தை தியேட்டரில் விட்டு சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னா வருத்து.